அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக கேள்வி பதில் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காவது கேள்வி. முதல் மூன்று கேள்வி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பாருங்கள். சரி, இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். எண்ணங்கள் எங்கிருந்து பிறக்கிறது, அந்த எண்ணங்களை எப்படி கையாள்வது? நம்ம கேள்வி கேட்க தொடங்கும் போது அந்த எண்ணம் அந்த இடத்துல இருந்து பிறக்கிறது. எண்ணங்களுக்கு ஓய்வே இல்லை. மனிதன் வந்து ஓய்ந்து போனாலும் போவான் தவிர எண்ணங்கள் ஓய்வதில்லை. ஓயாமல் எண்ணங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கணும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் மேனேஜ் பண்ண முடியும். எப்படி நம்ம எண்ணத்தை மேனேஜ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளை மனசுக்குள்ளே தெரிவிக்கிறதுக்கு என்ன தேவை? ஐந்து புலன்கள் தேவை. பார்ப்பது, கேட்பது, முகர்வது, சுவைப்பது, உணர்வது. இந்த ஐந்து புலன்களால் மட்டும்தான் நமது எண்ணங்களை வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து நம்ம மனசுக்கிட்ட தெரிவிக்கப்படும். மனசுக்கு அடுத்த வேலை என்ன? சிந்திக்கிற வேலை. அந்த சிந்தனை முடிஞ்ச பிறகு அந்த மனசு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்படித்தான் ஒரு விஷயங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஏதோ ஒரு புலன்களால் நம்ம அந்த தேடலில் இருப்போம். நம்ம உடம்புல வந்து மூணு விஷயங்கள் நமக்கு வேலை செய்யணும். ஒன்று, வெளியே இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிப்போம். அந்த விஷயங்களை நம்ம மனசுக்கிட்ட தெரிவிப்போம். அந்த மனசு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணும்? சிந்தனை செய்யும். சிந்தனை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முடிவெடுக்கும். இந்த மூணு ப்ராசஸ் தான் நமக்குள்ள நடக்குது. ஆனால் சிந்தனை செய்யாமல் செய்கிற எந்த விஷயமே நல்ல பலனை கொடுக்காது, அதுதான் உண்மை. அதைத்தான் நம்ம பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எண்ணங்கள் எப்படி நமக்கு வருதுன்னா, ஐந்து புலன்களால் மட்டும்தான் நமது எண்ணங்களை நம்ம மனசுக்கிட்ட தெரிவிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு வந்து இதை பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம உடம்பு என்பது கோவில், நமது புலன்கள் என்பது வாசல். அது வழியாக எண்ணங்கள் உள்ள வரும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நமது ஆள் மனம் என்பது கருவறை. கருவறைக்குள்ள மூணு விஷயங்கள் மெயினாக இருக்கு. ஒன்று சாமி, இன்னொன்று விளக்கு, இன்னொன்று சாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒளிவட்டம் கண்ணாடி. இது மூணு கண்டிப்பாக இருக்கு, உண்மைதானே? நம்ம ஆள் மனதுக்குள்ள விளக்கு ஏத்துற வேலை யாரோட வேலை? கோவிலில் வந்து அந்த கருவறையை சுத்தம் பண்ணி அலங்கரித்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனம் பண்ணுறது எல்லாமே ஒரு அர்ச்சகரோட வேலை. ஆள் மனதை விளக்கேற்றி கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒருத்தர் வேலை இருக்குது, அதுதான் நமது சிந்தனை. சிந்தனை என்பது வாலண்டரியாக சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது தான் சிந்தனை. அந்த ஆள் மனதில் இருக்கிற கடவுளை உணர்றதுக்கு நம்ம சிந்தனை அவசியம். நம்ம மனது என்பது கண்ணாடி போன்றது தான். நம்ம வெளியே இருந்து என்ன காமிக்கிறோமோ அதுதான் நம்ம மனது ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இப்போ மனதோட வேலை என்ன? சுயமாலாம் வேலை பண்ணாது. அது என்னத்தை என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதையத்தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நாலு பேர் வாழ்த்தனம்னா அது உங்களை வாழ்த்தும். நாலு பேரை ஏதாவது சபிச்சோம்னா அந்த கண்ணாடியில் நம்மளை நாமளே சபிச்சுக்கிற மாதிரி. நம்ம நல்லது நினச்சா நல்லது, எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். கோவிலில் அர்ச்சகர் இருக்கிற வரைக்கும் தான் அது கோவில். நல்ல சிந்தனை இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆள் மனது தூய்மையாக இருக்கும். அப்போ நல்ல சிந்தனை மூலமாகத்தான் நமது நல்ல எண்ணங்களை வரவேற்கிறோம், கெட்ட விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம். இந்த பக்குவம் நம்மக்கிட்ட இருந்தாலே நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும், அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் தான் என்ன தேர்வு செஞ்சீங்க? எண்ணங்களை வந்து கையாளுறதுன்றது இதுதான். ஒன்றும் இல்லை,
ஒரு 14 வயசு சிறுவன் வளர்ற பருவத்தில் அந்த பையன் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து தன்னோட எண்ணங்கள் எல்லாம் ஒரே சிந்தனை நிலப்பாட்டில் வச்சு விடாமுயற்சி பண்ணி அந்த விளையாட்டில் காட் ஆஃப் கிரிக்கெட் என்ற பட்டத்தை வாங்கி இன்னைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அந்த சச்சின் டெண்டுல்கர். ஒரு 14 வயசு சிறுவன்கிட்ட இருந்த அந்த எண்ணம் ஏன் நமக்கு இல்லை? காரணம், நமது எண்ணம் முறையாக கையாள முடியல, அதுதான் பிரச்சனை. நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளை திசை திறப்ப பல வித எண்ணங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். எப்பவுமே எண்ணங்கள் வந்து நம்மளை சூழ்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு செகண்டில் தான் மனசு மாறுறது. மனசு மாறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு செகண்ட் தான். தப்பான முயற்சிகள் எல்லாம் ஒரு ஃபெயிலியரில் எடுக்கிறாங்க பாரு, அது எல்லாமே வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணுறது இல்லை, ஒரு செகண்டில் எடுக்கிற அந்த விபரீத முடிவு தான் இவ்வளோ பெரிய இழப்பில் கொண்டு வந்து நிறுத்துது. அதுக்கு என்ன காரணம்? தெளிவான சிந்தனை இல்லை. உலகம் போகிற போக்கில் நம்மளும் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம மறந்துடுவோம், நம்மளோட குறிக்கோளை நம்ம கைவிட்டுருவோம். நம்ம எண்ணங்கள் நமக்கு என்ன தேவை என்பதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த உலகத்தோட விளையாட்டில் நம்ம கலந்துக்க மாட்டோம், தனித்து தான் நம்ம இருப்போம். பொதுவாக ஆன்மீகத்தை விரும்புகிறவங்க தனிமையை தான் நிறைய விரும்புவாங்க, இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. நானும் அப்படித்தான். ஏன்னா நான் நிறைய எனக்குள்ள பேச விரும்புவேன், நிறைய எனக்கிட்ட நான் நிறைய பேசுவேன். நம்மளை விட சிறந்த நண்பன் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு நமக்கு அந்த தனிமை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தனிமைக்குள்ள ஒரு இன்பத்தை ஒரு நண்பனை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற சக்தியை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. இது சத்தியமான விஷயம். நம்ம விழுந்தால் நம்மளை தூக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற எண்ணம் மனசுக்குள்ளே பதிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சிந்திச்சு ஸ்டெப் எடுப்பீங்க. அதுதான் உண்மை. விழுந்தாலும் ஏறினாலும் சிங்கிள் தான், சிங்கம் சிங்கிளாக தான் வரும், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டே இருங்க. யாரும் நம்மளை வந்து பாராட்டணும்னு அவசியமே இல்லை. நம்மளை விட நமக்கு பாராட்டு திருப்தி வேற யாரும் கொடுக்க முடியாது. சொல்லுங்கள், உங்கள் மனசு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் வாழ்த்திக்க முடியும். நம்மளை நம்ம வாழ்த்தணும், நான் தான் அப்படின்னு நம்ம எப்போவுமே நம்மளை உயர்த்தி கொண்டே போகும்போது நமது எண்ணங்களும் நல்ல சிந்தனையோடு தான் இருக்கும். இந்த 5 புலன்களால் நாம் திசை மாறக்கூடாது. பார்த்து ஏமாறக்கூடாது, கேட்டு ஏமாறக்கூடாது, முகர்ந்து மயங்கக்கூடாது, சுவைக்கு அடிமையாகக்கூடாது, உணர்ந்து வசியப்படக்கூடாது. எந்த ஒரு விஷய உணர்வுகளுக்கும் நம்ம அடிமையாகாமல் நமது 5 புலன்களை அடக்கி ஆளும்போது நமது எண்ணங்களும் சிந்தனையும் வைராக்கியத்தோட வெற்றி பெறும். அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். நன்றி.